Oke, cuy. யோ, எச்சத்த நீ ஊத்துறது தெரியல? பாத்து வர கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இனிமே பாத்து வரேன். உங்க பாட்ட விட்டு ரோட் மாதிரி இப்படி சர்றுபுறுன்னு வரையே. இனிமேலாவது பாத்து வா. சரிமா. காமாட்சி, என்ன மாதிரி சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஏய், என்னது? எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேங்க. யார் ஊத்துனது? அண்ணே வந்து வந்து. சரி சரி போ போ. டேய், என்னடா இது கேரியர்ல? நம்ம தங்கப்பல் காரரு அவலரிசி எடுத்து சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குடா? நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன். போ. ஏய் காமாட்சி, இங்க வா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன், ஆனா அவர் தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவ்வளவு அரிசி பண்ணி கொடுமா. காமாட்சி, சாப்பிட்ட நெல்லை அப்படி எப்படியே கிடக்கு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதனடி கையில இல்லமா, மாமா அவலரிசி இடிச்சு தர சொல்லிச்சு. ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா? இதுவரை செஞ்சு கொடுக்கணுமா? என்ன ஆகி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுப்பீங்களா சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊற சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது, இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற யாருக்கு? அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல, அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை. இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத. பாவம், அந்த பையன் ஒரு அனாதை. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய் தகப்ப அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மள விட்டா அவனுக்கு வேற யார் இருக்காங்க? அண்ணே அண்ணே, என்னை காப்பாத்துனே, என்னை காப்பாத்துனே. டேய் எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துற ஏந்திரி, என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சிட்டாங்கண்ணே. ஏண்டா? வீட்டுல ரெண்டு மூட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சிட்டாங்கண்ணே. ஏண்டா, நெல்ல திருடி விக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு, இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே. சரி, பஞ்சாயத்து அப்ப கூட்டுறாங்க, இந்நேரம் கூட்டிருப்பாங்க. ஏண்டா, நெல்ல எடுத்து வித்து முட்டியாமே வாழ்த்து வந்தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்கிற, சத்தமா சொன்னா? ஆமாங்க. அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தண்டம், அபராத தொகைய கட்டி போட்டு வீடு போயிட்டாரு. என்ன அது பைத்தியகாரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தெண்ட வேண்டிய கிடக்கு தெண்டம்? இந்தாங்கப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டகம் தானே பண்ணீங்க, அது நல்லா இருக்காதான்? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு, அதனாலதான் பஞ்சாயத்தையும் மிரட்டி வந்துட்டான். என்னமா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பழைக்கிறேன்னா அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், எங்கிட்ட பேசு. நெல் எடுத்து வித்தது தப்புன்னு சொன்ன, நெல் எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தான் பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்க பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகார கொடுப்பானா என்ன? தப்பா பேசாமே, பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர், இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரம அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா, ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே, வாங்குறவன் குடியில முழுகி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்க இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம், பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? முடியலையே, இவ்வளவு அக்கறம் பண்றது யாரு சொல்லு? பஞ்சாயத்துல வச்சு நல்ல கேளைகளை கிழிச்சு போடுற. அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். அம்மாவே சொல்லிவிட்டான். இந்த வழக்குல அண்ணன் ரெண்டு பேரும் ஒத்தியா கொடுத்து தீர்ப்பு சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காயுது, வாங்க வாங்கப்பா, போங்க வேலைய பாருங்கப்பா, போங்கப்பா.
கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு விவரமா சொல்ல, இல்ல நானே தள்ளிடுற பாரு. ஏக்கா, நம்ம மேல உசுரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா தப்புதான். எங்க வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலையும் இது கேட்டு உசுர வேணும். நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியதுதானே. என்னக்கா எல்லா பேச்சு நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்ன? ஆனா அவனா பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும்தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்தது விலவாசியில இவ எப்படி கல்யாணத்தை நடத்த போற? பாட்டி, நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. ஆனா வெள்ளத்தாய் கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே, பர்த்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அதை விடு பாட்டி, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். போன வருஷம் எங்க அக்கா மாமா முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாரமாடியா பாத்துட்டு அவளைதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சு போட்டுருக்கா. வெள்ளத்தாயி, நீ சரியும் சொல்லு, முடிச்சு விடுவா? இல்லக்கா, காமாட்சியே என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போற. தம்பியா? தம்பி உருப்படாம ஊரை சுத்தி ஊரம்பு வளர்க்கிற பயலுக்கு பொண்ண கொடுக்க போறானா? அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உதவான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன், வீணம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல, பையன் ஒரே பையன், கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல,
காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. உன் கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லடி. இத பாரு, தானா வர ஸ்ரீதேவிய காலால எட்டு உதைக்காத. ஊன சொல்லுமா? சொல்லடி. அட சொல்லுமாண்ணா? அட சொல்லு. அட சொல்லு. Ah!